நீலகிரி மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக பணியாற்றியவரும் உதகை ஏரி மற்றும் உதகை நகரை நிர்மாணித்தவருமான ஆங்கிலேயர் ஜான் சலிவனின் 167வது நினைவு தினத்தினையொட்டி கோத்தகிரி அருகே கண்ணேறுமூக்கு கிராமத்தில் ஜான் சலிவன் நினைவகத்தில் அவரது உருவச்சிலைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அமரித் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நீலகிரியை கண்டறிந்தவரும் மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக இருந்தவரும் உதகை நகர் மற்றும் ஏரியை நிர்மாணித்தவருமான ஜான் சலிவன் அவர்களை நினைவுகூரும் விதமாக அவரது பிறந்தநாள் மற்றும் நினைவு தினம் கோத்தகிரி அருகே உள்ள கண்ணேரிமுக்கு ஜான் சலிவன் நினைவகத்தில் மாவட்ட நிர்வாகத்தால் ஆண்டுதோறும் அரசு விழாவாக அனுசரிக்கப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. ஜான் சலிவன் அவர்களின் 167வது நினைவு தினத்தினையொட்டி இன்று காலை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அமரித் கண்ணேரிமுக்கு கிராமத்தில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்று அங்குள்ள அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஜான் சலிவன் நினைவகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அரிய புகைப்படங்கள், பழங்குடியினரின் பாரம்பரிய பொருட்களை அவர் பார்வையிட்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டு வரும் ஜான் சலிவன் நினைவு பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மணிகண்டன், கோத்தகிரி வட்டாட்சியர் காயத்ரி, பேரூராட்சி செயல் அலுவலர் மணிகண்டன், சுகாதார ஆய்வாளர் ரஞ்சித், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெய்சங்கர், ஊர்தலைவர் அல்லாகவுடர் உட்பட ஜான் சலிவன் கமிட்டி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனா்.